அதாவது இறைவன் விதித்த விதி. மற்றொரு உண்மை யாதெனில், சங்கடமே சக்திக்கு காரணம். சங்கடத்தில் வாழும் ஒருவன் அதிலிருந்து விடுபட்டு வந்தால் வாழ்வில் ஒரு படி அவன் முன்னேறிச் செல்கிறான். அதன் மூலம் கிடைக்கின்ற அற்புத சக்தியானது அவனுக்கு மட்டும் நன்மை பயப்பதல்ல, அதனால் அகிலமே நன்மை பெறுகிறது. அது உண்மைதானே? ஆழ்ந்து சிந்தியுங்கள். சங்கடம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு. அதை கொண்டு ஒருவன் மாற வேண்டும். அது உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்கும் வாய்ப்பை தருகிறது. ஆத்மசக்தியை பெருக்கி ஞான வழியை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. அதை செய்பவனை எந்த சங்கடமும் நெருங்குவதில்லை. ஆனால் சாதிக்க தவறுபவன் பரந்த அகிலத்திற்கே சங்கடமாக மாறுகிறான். சிந்தித்து செயல்